அதுவும் இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக. சார் வந்து மாப்பிள்ளமா ரெடி ஆயிட்டாரு. எங்க மேடம் வந்து திடீர்னு வந்து முடிவெடுத்தாங்க. சரி, அந்த வாட்டி தான் தெரியும் என்ன எடுக்கிறாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். உங்களுக்கு சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். ஏன்னா நாங்கள் வந்து வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்க வந்திருக்கோம். இந்த விலாக் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதுவும் இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா என்னோடய கல்யாண எங்களுடைய கல்யாண வீடியோ பார்க்கலன்னா மேலே பட்டனில் கொடுக்குறோம், அதையும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கோல்டு கிஃப்ட் நான் ஒன்று வச்சேன், அது வந்து கீர்த்திக்கு நான் வச்சது வீடியோவாக பண்ணியிருந்தோம். அதாவது கீர்த்தி கொடுத்த ஒரு ப்ராமிஸ்க்காக நான் வந்து மறுபடியும் அந்த கிஃப்ட்டை வச்சு மேரேஜ் பண்ணோம். ரெண்டுமே ஐ பட்டனில் கொடுக்குறேன், அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள். இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது இந்த விலாக். ஆமாம், நான் சொன்ன மாதிரி இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக, அதை கீர்த்தியே சொல்லுவாங்க. ஹாய் எல்லாருக்கும். நிறைய பேர் வந்து உங்கள் கமெண்ட்ஸ்லேயே பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த வீடியோ பார்க்காதவங்க வந்து ஐ பட்டனில் பாருங்கள். இப்போ வந்து எங்கே கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னா, சார் வந்து மாப்பிள்ளமாக ரெடி ஆகிட்டாரு, எங்கள் அத்தைக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க வீடியோவில். ஆமாம், சஸ்பென்ஸாக இருக்கும். அம்மாவுக்குமே சஸ்பென்ஸ் தான், இன்னும் யாருக்கிட்டையும் நாங்கள் சொல்லலை. இது மேடம் வந்து திடீர்னு வந்து முடிவெடுத்தாங்க, சரி பண்ணிடலாம் அதனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு தான் அது ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க கிஃப்ட் வைக்க போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு மருமகள் வச்சிருப்பாங்க, பட் இருந்தாலும் வந்து வச்சிருப்பாங்க அதாவது தெரியல. அது என்னன்ட்டு நான் வந்து இது வாங்கி கொடுக்கணும், ஐஸ் வைக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. எங்கள் அத்தைக்கு வாங்கி கொடுக்கணும்னு நான் நினச்சேன். அதை வந்து மாமாட்ட சொன்னேன், அவர் வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். இருந்தாலும் இந்த முடிவு வந்து கீக்கியோட டிசிஷன் தான். இதில் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான். ஸ்பான்சர் நான், ஆமாம் கிஃப்ட் வந்து அவங்க வைக்கிறாங்க. இப்போ நேராக கோல்டு ஷாப் கிளம்புறோம். வீடியோஸ் எடுக்க முடியுமான்னு தெரியல, பட் இருந்தாலும் ஓகே பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு எடுக்கலாம். வாங்க கிளம்பலாம், போலாமா? வாங்க போலாம். இன்னொரு நியூ அப்டேட்னே சொல்லலாம், நம்ம சேனலுக்காக அஃபீஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். அதில் டயட் சம்மந்தமான விஷயங்களும் இன்ட்ரெஸ்டிங்கான சம்மந்தமான விஷயங்களும் அதே சேம் டைம் வந்து சினிமா சம்மந்தமான விஷயங்களும் நம்மளோட வெப்சைட்டில் வந்துக்கிட்டே இருக்குது. மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் நான் கொடுத்துருக்கேன், நீங்களும் மறக்காமல் ஒரு டைம் போய் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டயட் செட் ஆகுமோ அந்த டயட்டை செலக்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய விதமான டயட், வேர்ல்ட் லெவலில் இருக்க எல்லா விதமான டயட்டையும் கவர் பண்ணி நாங்கள் பண்ணிக்கிட்டு வந்துட்ருக்கோம். வெப்சைட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உள்ளே இருக்க விஷயங்கள். அதனால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் நம்ம வெப்சைட்டையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற போஸ்ட் உங்களுக்கு டைரெக்டாக மெயிலுக்கு வந்துடும். அதனால் நீங்கள் நம்மளுடைய வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டயட் எக்கச்சக்கமாக இருக்கிறதுல நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ செக் பண்ணி உங்களுக்கு எது செட் ஆகுமோ செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதனால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அம்மா கிளம்பியாச்சு, எந்த கடைக்கு போறோம்? பசாருக்கு போலாம். ஓகே, போயிட்டு எங்க நல்லா இருக்கு, கலெக்ஷன் எது எது பிடிச்சிருக்கு அப்படின்னு பாத்துட்டு இன்னும் நீ என்ன எடுக்கிற அப்படிங்கறத பாக்கலாம். நம்ம இங்க ஒண்ணு சொல்லுவோம், அங்க ஒரு மாதிரி இருக்கும். பாக்கலாம், கடைக்கு போய் என்னன்னு பாரு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ செலக்ட் பண்ணு. சர்ப்ரைஸா தான் இருக்கும். என்ன ஏன்னா என்ன வாங்குறேன்னு சொல்லல. ஆமா பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு, வாங்க உள்ள போலாம். இங்க வந்து வட்டி தான் தெரியும் என்ன எடுக்கிறாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். உங்களுக்கு சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். அதான் தோகை வச்ச மாதிரி பண்ணியாச்சு. இதுல என்ன நாலு டிசைன் இருக்கா கிட்டி? கையிடு, நாலு டிசைன் இருக்கா? இதுல எது பிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, நாலு டிசைனா? உனக்கு எது பிடிச்சிருக்கோ நீ எடுத்துக்கோ. பெரிய பில்லா வச்சிருவோம்னு நினைச்சேன், கொஞ்சமா தான் வச்சிருக்க, பரவாயில்ல விட. சரி, அது ரெண்டையும் எவ்வளவு வருது, எவ்வளவு ரேட் வருது, என்ன கிராம் வருதுன்னு பாத்திரலாமா? சரி, அது எவ்வளவு வருதுன்னு பாத்திரலாம். இது எடுத்துக்கிறியா? ஓகே, ரைட். எவ்வளோ வருதுன்னு பார்த்துடலாமா? இந்த இதெல்லாம் செக்கிங்கா? எஸ் வந்துருக்கு. கிட்டத்தட்ட சொல்ல
ஓகே சொல்ல வேணா எவ்வளவு கிராம்ஸ் வந்திருக்கு 1260 இன்னைக்கு கோல்ட் ரேட் எவ்வளவு 4700 எவ்வளவு வந்திருக்கு 4700 ஓகே ஓகே ஒரு அளவுக்கு எடுத்தாச்சு இன்னைக்கு பவள தான் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இன்னைக்கு ஆமா போய் வீட்டுக்கு போய் அம்மாவுக்கு சஸ்பென்ஸ் கொடுக்க வேண்டியதுதான் எடுத்தாச்சு நீங்கனா நாங்க வந்து வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்க வந்திருக்கோம் வாங்க வரல பார்க்க வந்திருக்கோன்னு சொல்லலாம் இப்போ பார்த்துட்டு அடுத்து ஒவ்வொன்றா நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் என்னென்ன கீர்த்தி லிஸ்ட்டு சொல்லு டிவி கிட்ட வைக்க டீப்பாய் ஒன்று அப்புறம் அப்புறம் சோஃபா செட்டு அப்புறம் அப்புறம் கம்ப்யூட்டர் டேபிள் அப்புறம் மரக்கட்டில் மரக்கட்டில் அப்புறம் மேட்ரஸ் அப்புறம் மேட்ரஸ் அப்புறம் சோஃபா சோஃபா இன்னும் இந்த மாதிரி பெரிய லிஸ்டே போட்டு வச்சிருக்கு ஒவ்வொன்றா வாங்குறத ஒவ்வொன்றா காட்டிடும் சார் வாங்கிடுவாரு ஆமா எல்லாத்தையும் வாங்குறத உங்களுக்கு காட்டும் ஹாய் இப்பதான் வீட்டுக்கு வந்தோம் அத்தை என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம் வாங்க வீட்டுக்குள்ள வந்துட்டோம் அத்தை டிவி பார்த்துட்டு இருக்காங்க வாங்க போய் கண்டிப்பா சர்ப்ரைஸ் ஆயிடுவாங்க நாங்க சொல்லல போகும்போது என்ன பண்றோம் என்ன எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போய் பார்க்கலாம் நான் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லார்கிட்டயும் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் நான் சொல்லிட்டேன் அவங்களுக்கு தெரியும் இப்ப நீங்க பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் சரிம்மா எதை பார்த்தாலும் எனக்கு சந்தோஷம் ஓகே கொடுத்துடலாமா நீ கொஞ்சம் இப்படி உட்காந்த மாதிரி உட்காந்துக்கோ கொடுக்கலாமா ஓகே இந்தமா என்னது மருமக உனக்கு கிஃப்ட் வாங்கி வந்திருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிக்குமா இது எப்போ இருந்து நான் வாங்கணும் வாங்கணும் நினைச்சிட்டு இருந்தேன்டா சூப்பரா வந்துட்டா அழகா இருக்குடா இதான் நான் வாங்கணும்னு எப்ப இருந்து நினைச்சிட்டு இருந்தேன் கடைக்கு போகணும் போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் சரி ஒரு பக்கம் இல்லையே வாங்கி இன்னொன்று போடலாம் அப்படின்னு நினைச்சிருந்தேன் அழ சூப்பரா இருக்குடா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் பிடிச்சிருப்பேன் நல்லா இருக்காமா நல்லா இருக்கு கண்ணா டிசைன் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு டிசைன் நல்லா இருக்கா அருமையா இருக்கு நான் இது மாதிரி தான் கண்டு போகணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்தேன் நீ தான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்த திடீர்னு உங்க மருமக திடீர்னு அதிசயமா இருக்கு திடீர்னு சொல்ல கூட இல்லையா அது அப்படிதான் ஏதோ நான் கூட பெருசா பில்ல போட்டுருவோம் அப்படின்னு நினைச்சேன் பரவாயில்ல கம்மி பில்லா போட்டா இருக்கு இன்னும் 2 மாசம் கழிச்சு கண்ணாடி போட்டு பாக்குறியா கண்ணாடி போட்டு பாரு பிடிச்சிருக்காமா சொல்லுமா எப்படின்ட்டு முகப்பு அதாவது டிசைனோட டைப் சொல்லு அம்மாக்கு மூக்கு கண்ணு இது வந்து மேல இப்படி தோங்க வியூவர்ஸ் காட்டு வாங்கி நீ எக்ஸ்பிளைன் பண்ணு வியூவர்ஸ்க்கு அதே மாதிரியே சொல்லு மயில் கரெக்டா
இது சின்ன gift தாமா, இதெல்லாம் பெருசா எதுவும் நினைச்சுக்காத. ஒரு மாமியாருக்கு ஒரு மருந்து வாங்கி போறது இது நிறைய பேர் போட்டாங்களா பொருளே தெரியாது. என்ன பொறுத்தவரையில இது ரொம்ப எனக்கு என்ன சொல்றதுனே தெரியாத ஒரு சந்தோஷம். நான் வந்து இதை எடுத்து கொடுத்தது எங்க அத்தை சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனா அத்தைக்கு தெரியாது. இந்த மாதிரி நான் மூக்குத்தி போட்டுட்டு இருந்தேன். எனக்கு வந்து இன்னொரு மூக்குத்தி போடணும்னு தோணுது. மயில் டிசைன் மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது எப்ப சொன்னாங்க உங்ககிட்ட? இது என்கிட்ட ஒரு இப்ப ஒரு 4 to 2 days கிட்டதான் சொன்னாங்க. சந்தோஷமா இதே கருப்பா இருக்கிற மாதிரி இருக்குது. இல்ல அது வந்து பிரிண்ட் பண்ணிருக்காங்க கடை பேர் ஏவிஆர்னு. சூப்பரா இருக்கமா, சாமி மாதிரி இருக்க. லட்சணமா இருக்க. எப்படி கிஃப்ட் இருக்கு? லட்சணமா இருக்கிறமா, ஹாப்பியா இருக்கு, எனக்கும் சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்கமா, அந்த டிசைன் கரெக்டா இருக்கமா, அழகா இருக்கா? எங்களுக்கு எல்லாத்துக்கும் அழகா தான் இருக்கு. அழகா இருந்தா போதுங்க. எனக்கு என்ன வயசானம்மாவுக்கு என்ன இது ஒரு பெரிய சந்தோஷம். இதுவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா. வயசானம்மாவுக்கு எனக்கு இப்படி இருந்தா போதும். இப்படி இருந்தா அழகா இருக்கமா. போட்ட உடனே கழட்டவே கூடாது நீ, சரியா? இது கழட்ட மாட்டேங்க. எதுக்கு கழட்டுற? என்னத்துக்கு அதை கழட்டுற? ஆமா, சூப்பரா இருக்கு. தேவையும் இல்லை, கழட்ட மாட்டேன், என்னது கழட்டுற. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வ்ளாக். நாங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணலை, பட் இருந்த மாதிரி பிளான் பண்ணலை. நாங்கள் இப்படி வருன்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு. ஒரு ஒய்ஃப் வந்த வாட்டி மாறிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு கிடைச்ச ஒய்ஃப் வந்து கடவுள் கொடுத்தது. ஏன்னா அவளுக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்காம அம்மாவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதோடய விலை என்னவாக இருந்தாலும் சரி, சின்னதோ பெருசோ அது முக்கியம் இல்லை. இது அட்வைஸ் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்க அம்மாவோ தங்கச்சியோ இந்த மாதிரி இருக்க வீட்டில் இருக்கவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்கறதே பெரிய சந்தோஷமா. சொல்லுவா மாமியார். மாமியார் அப்படின்னா அத்தை மாமா அப்படின்னு சொல்லி நினைச்சா தானே அது அது சண்டை வரும். உங்க அம்மா மாதிரி நினைச்சு பாருங்க, எதுக்கு சண்டை வரப்போகுது? நீங்க கேமரா பாருங்க. ஓகேவா? அப்புறமேட்டுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலுக்கு வந்து வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அது வந்து கண்டிப்பாக அதில் நிறையா லேட்டஸ்ட் நியூஸ்லாம் வரும். ப்ளஸ் வந்து வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கேட்டகரிஸ் வருது. பார்ப்பாங்க பார்ப்பாங்க. அப்படின்னு நான் சொல்லணும்ல, நீங்கள் வந்து சொல்லிட்டாங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பாய் பாய். கமெண்ட் பண்ணணும் மறக்காம. ஆமாம், கமெண்ட் பண்ணுங்க. பாய். எனக்கு ஓகே, பாய் சொல்லு. ஓகே, பாய்.